இன்றைய தினம் அதிர்ஷ்ட சின்னங்கள் பற்றிய தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வகையான உருவங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக அமைந்துள்ளது. உலகத்தில் யாரையும் கடவுள் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக படைப்பதல்ல. எல்லா மனித பிறவிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அமைந்துள்ளது. சில பேருக்கு அதிர்ஷ்டம் வெளியில் தெரியுது, கண்டுபிடிச்சு நடந்துடுறாங்க. சில பேர் தங்களுக்குண்டான அதிர்ஷ்டமான தொழிலையோ கல்வியோ தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்கின்றார்கள். சில பேர் ஏதோ ஒரு குருவின் மூலமாக சித்தர்களின் மூலமாக அதை உணர்ந்து கொண்டு செய்கின்றார்கள். சில பேரினுடைய உள்ளுணர்வே சொல்லி கொடுக்கும், இதுதாண்டா உனக்கு பாதை, இதில் நடன்னு சொல்லி. பல பேர் மற்றவர்கள் எல்லாரும் ஜோதிடர்கிட்ட தான் நீங்கள் போக வேணும், வேறு வழியில் ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்கோ, எனக்கு அதிர்ஷ்டமான தொழில் என்ன, அதிர்ஷ்டமான சின்னம் என்ன. இப்போ நாங்கள் ஜோதிட ரீதியாக தான் இதை சொல்லிக்கொண்டிருக்கோம். இன்னும் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்தால் இன்னும் அதிர்ஷ்டம் சம்பந்தமான பல விஷயங்களை, அதிர்ஷ்டம் சம்பந்தமான பல விஷயங்களையே ஜோதிடம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அவைகளை நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல்வி, அதிர்ஷ்டமான தொழில், அதிர்ஷ்டமான வேலை, அதிர்ஷ்டமான கலர், அதிர்ஷ்டமான திசை, இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி வந்தால், கடைப்பிடித்து வந்தால், கண்டிப்பாக உங்களையும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் தூக்கிவிடும். அதிர்ஷ்டம்ன்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம் இல்லை. இருந்தால் போல் திடீரென்று ஒரு சந்தர்ப்பம், ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை, ஒரு வசதி டக்கண்டு உருவாகும். அதில் ஓவர் நைட்டில் நீங்கள் பெரியாளாக வந்துடலாம். அதிர்ஷ்டம் என்பது தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் உங்களுடைய முயற்சி ரீதியாகவும் பல விதத்தில் அதிர்ஷ்டம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்விஃப்ட் டிக்கெட் எடுக்கிறது தான் அதிர்ஷ்டம், லொத்தரில் காசு விழுறது தான் அதிர்ஷ்டம், அப்படி அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு உண்டான இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த ரூட்டுக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா தான் நீங்கள் நினைச்ச ஊருக்கு போகலாம். வேறொரு ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி இந்த ஊரை நினைச்சு கொண்டிருந்தால் போக முடியாது. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தொழிலையும் கல்வியையும் ஜோசியர் மூலமாக ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு அது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்களா இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பின்னுக்கு ஓடி வரும். நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அதிர்ஷ்டம் உங்களை தேடி ஓடி வரும். உங்களுக்குண்டான கல்வி தொழில், ஐயா நான் இந்த பிள்ளையை என்னத்தில் படிப்பிக்கலாம், ஐயா என்ன கல்வி இந்த பிள்ளைக்கு அதிர்ஷ்டமாக அமையும், இந்த பிள்ளையோட ஜாதக அமைப்பு படி எந்த கல்வி இந்த பிள்ளைக்கு, இன்ஜினியருக்கு படிக்க வைக்கவா, டாக்டருக்கு படிக்க வைக்கவா, லாயருக்கு படிக்க வைக்கவா, ஆசிரியருக்கு படிக்க வைக்கவா, மேக்ஸ் படிக்கலாமா, பயோ படிக்கலாமா, இந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்கோ. பிள்ளைக்கு என்ன ஆர்வம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறது, உங்களுக்குண்டான கல்வியையும் தொழிலையும் நீங்கள் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, இது எல்லாத்துக்கும் ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதகத்தை பயன்படுத்தணும். பார்க்கறது மட்டுமில்லை, பயன்படுத்தவும் வேணும். இப்போ நாங்கள் அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி, நட்சத்திர ரீதியாக உள்ள அதிர்ஷ்ட சின்னங்கள், ராசிக்கு வேறு அதிர்ஷ்ட சின்னங்கள், அதே மாதிரி திதிக்கு வேறு அதிர்ஷ்ட சின்னங்கள், உங்களுடைய ஜோதிடத்தில் ஒன்பதாவது பாவம், அஞ்சாவது பாவம், பன்னெண்டாவது பாவம், இந்த மாதிரி அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நாங்கள் சொல்லலாம். இப்போ பூச நட்சத்திரத்திற்கு தாமரை பூ அதிர்ஷ்ட சின்னம்னு சொல்லிட்டேன். பூச நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி தாமரை பூவை வாங்குங்கோ, அதை பயன்படுத்துங்கோ. தாமரை பூவை வாங்கி கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண கொடுங்கோ. உங்களோட வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கு கிழமைக்கு ஒருக்கா சரி தாமரை பூவை சாத்தி வாருங்கள். தாமரை பூ உள்ள படத்தை பாருங்கோ, தாமரை குளத்தில் போய் குளியுங்கோ. ஏதாவது ஒரு வழியில் தாமரை பூவை நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். யார்? பூச நட்சத்திரக்காரர்கள். பூசத்துக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பாம்பு உருவம் கொண்ட படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பாம்பு உருவம் கொண்ட படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆயில்யத்துக்குண்டான, சர்ப்பனுக்குண்டான நட்சத்திரம் ஆயில்யம். இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்தது போல ஒரு படம், அல்லது ஒரு பாம்பு உருவம் கொண்ட ஒரு மோதிரம், அல்லது ஒரு பெண்டனில் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஒரு படம். பாம்பு கொத்துற மாதிரி படம் வைக்கக்கூடாது, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி. நீங்கள் கனவு காணைக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், பாம்பு படம் எடுப்பது போல் கனவு கண்டால் நன்மை,
பாம்பு ஊர்ந்து போவது போல் கனவு கண்டால் தீமை ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஆனால் பாம்பு நின்று படமெடுக்கிற மாதிரி கனவு கண்டால் நல்லது அப்போ பாம்பு ஊர்ந்து போவது மாதிரி இல்லாமல் படமெடுப்பது போன்ற ஒரு மோதிரத்தை போடுங்கோ ஒரு பெண்டனை செய்யுங்கோ ஒரு டீஷர்ட்டை போடுங்கோ வீட்டில் ரெண்டு பாம்புகள் சேர்ந்திருக்க மாதிரி ஒரு படத்தை வையுங்கோ கோயிலில் போய் பாம்பு பாம்பு சிலைகளுக்கெல்லாம் வணக்கம் செலுவீங்கோ நமஸ்காரம் பண்ணுங்கோ இதெல்லாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உங்களோட லோகோ ஒன்று தயாரிக்கக்குள்ள அது பாம்பு மறைமுகமாக ஒரு பாம்பு மாதிரி ஒரு வடிவத்தை நீங்கள் லோகோவாக பயன்படுத்தலாம் உங்களோட வியாபார சின்னமாக அதை உபயோகிக்கலாம் வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு பாம்பு படத்தை வைக்கலாம் எந்த வகையிலால் பாம்புடன் கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு கருமாரியம்மன் கருமாரியம்மன்டா பாம்போடு இருப்பான் அவரை கும்பிடலாம் சிவபெருமான் அவற்ற காலத்தில் பாம்பு இருக்கும் சிவனை கும்பிடலாம் அதே நேரத்தில் முருகன் அவர் மயிலில் இருப்பார் மயிலிட காலுக்கு கீழே ஒரு பாம்பு இருக்குது அவரை கும்பிடலாம் பிள்ளையார் பூநூல் மாதிரி பாம்பைத்தான் அவர் பூநூலாக போட்டிருப்பார் அவரை கும்பிடலாம் நாகத்துடன் கூடிய தெய்வங்களை நீங்கள் கும்பிடலாம் ஆனந்த சயனத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் படுத்திருப்பார் அவர் பாம்பு படுக்கையில் தான் அஞ்சு தலை நாகத்துக்கு மேலே தான் அவர் படுத்து தூங்குவார் அந்த பாம்பை நீங்கள் கும்பிடலாம் அப்போ என்ன சொல்ல வரேன் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சர்ப்பம் போன்ற ஒரு பெய் இல்லை ஒரு பாம்பில் படுத்திருக்க ரங்கநாதர் படத்தை வச்சு பாம்போடு அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் தரிசித்து வாருங்கள் வெளியே போய்க்குள்ள கும்பிட்டு போங்கோ நல்ல காரியத்துக்கு போயிட்டு அவரை வணங்கிட்டு போங்கோ அந்த படத்தை பெருசாக மாட்டி வைங்கோ உங்களுக்கு நன்மை யாருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யத்துக்கு அடுத்தது மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் வீடு போன்ற ஒரு அமைப்பு ஒரு வீடுட படத்தை வச்சுக்கொள்ளலாம் அந்த படம் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது அதே நேரத்தில் பல்லக்கு பல்லக்குன்னா தெரியும் ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி பல்லக்கு அந்த காலத்தில் இறைவனை தூக்கிட்டு போகிறது மடாதிபதிகள் இவைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது பல்லக்கில் ரைட் மற்றது வீடு வீடு அல்லது பல்லக்கு பல்லக்கு ரெண்டு தடி இருக்கும் நடுவில் வட்டமாக இருக்கும் ஒரு ஆள் ஏறி அதில் அமர்ந்து கொள்ளலாம் ரெண்டு பேர் அதை தூக்கிட்டு போயிடணும் இதுக்கு பேர் பல்லக்கு கோயிலில் போய் பார்த்திங்கன்னா சுவாமி சயன ரூபத்துக்கு போகிறதுக்கு பல்லக்கை பயன்படுத்துவார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் பூஜை முடிஞ்சோடனே அர்த்த சாம பூஜை முடிஞ்சோடனே சுவாமியையும் அம்பாலயம் கொண்டு போய் சயன அறை என்ற ஒரு இடம் இருக்கும் அங்கே கொண்டே வைப்பினோம் அதுக்கு பல்லக்கில் தான் பெரிய கோயில்களை தூக்கிட்டு போவாங்க பல்லக்கு அல்லது வீடு போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரத்தை உடையவர்கள் சங்கு போன்ற ஒரு உருவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கு வந்து அதிர்ஷ்டமான சின்னம் பொதுவாகவே வலம்புரி சங்குன்னு ஒன்று இருக்குது அது எல்லோருமே அதிர்ஷ்டத்திற்காக பயன்படுத்தலாம் யாரெல்லாம் வலம்புரி சங்கு வைத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கூடினதாக நல்ல சங்காக வாங்கி வையுங்கோ நான் வலம்புரி சங்கை பற்றி தனியாக ஒரு எபிசோட் செஞ்சுருக்கேன் சங்கு வந்து தண்ணியில் இருக்கணும் ஒன்று சங்கை வச்சு பெரிய சங்கம் இருந்தால் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வையுங்கோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே சங்கை போட்டு வையுங்கோ சங்கு நீருடன் இருக்கும்போது அழகாக வேலை செய்யும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் சங்கு அதிர்ஷ்ட சின்னம் ஒவ்வொரு நாளும் வலம்புரி சங்கை பார்க்கிறது வலங்குரி சம்பை கும்பிடுறது வலங்குரி சம்பு வலம்புரி சங்குக்கு பொட்டு வைக்கிறது இதெல்லாம் அதிர்ஷ்டம் பவனராஜாய வித்மகே பாண்ய சன்யாய தீமகே தன்னோ சங்க பிரச்சோதையாது இது சங்குக்கு சொல்கிற காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி சங்கம் கும்பிடுங்கோ சங்கில் தண்ணியை ஊற்றி அந்த தீர்த்தத்தை தீர்த்தமாக அந்த தண்ணியை தீர்த்தமாக குடிச்சு வாங்கோ இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதாவது யாருக்கு சொல்லியிருக்கிறேன் ஆயிலியம் முடிஞ்சது மகம் முடிஞ்சது சங்கு வந்து பூர நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பூர நட்சத்திரமாக இருந்தால் முதல்ல வலம்புரி சங்கு கொண்டு வாங்கி வீட்டில் வைங்கோ நீங்கள் பூர நட்சத்திரமாக இருந்தால் சின்ன சங்கு இருக்குது ரெண்டு இஞ்சி தான் இருக்குதும் சின்ன சங்கு அந்த சங்கை பெண்டனாக நீங்கள் தங்கமோ வெள்ளியோ கட்டி பெண்டனாக அந்த சங்கையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சங்கு வடிவமுடைய ஒரு மோதிரத்தை செஞ்சு வலது கை மோதிர விரலை போடலாம் வீட்டில் வலம்புரி சங்கு வச்சு சுவாமி படத்தில் வச்சு வழிபாடு செய்து வரலாம் உங்கள் வீட்டு சுவரில் வலம்புரி சங்கினுடைய பெரிய படம் ஒன்றை மாட்டி வைக்கலாம் பூர நட்சத்திரக்காரர்கள் அல்லது கட்டில் காலும் படுது மெத்தையும் படுது சங்கும் படுது இதில் வந்து சங்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் கட்டிலின் உடைய கால்களும்
மெத்தை போன்ற படங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது யாருக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டிலினுடைய கால் நாலு காலுடைய ஒரு கட்டில் படத்தை நீங்கள் வச்சுருக்கலாம். அதே மாதிரி கட்டிலுக்கு மேலே போடுவீங்களே மெத்தை, அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்குது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூரத்துக்கு பிறகு உத்தர நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் உத்தரது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கை அல்லது உள்ளங்கை. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய கை போன்ற படத்தை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம். என்ன நேர்களே, மீதி உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் என்ன என்பதை நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.